ஹரே கிருஷ்ணா வணக்கம் எல்லாருக்கும் இஸ்கான் சைலன் சார்பாக மீண்டும் ஒரு பிரித்த மகாராஜருடைய கதையை கேட்கறதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் ஸோ பிரித்து மன்னருடைய கதை ஸ்ரீமத் பாகவதம் நான்காவது ஸ்கந்தத்தில் இருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் பதினைந்தாவது அத்தியாயத்தில் அவர் எப்படி தோன்றினார் பிரத்த மன்னருக்கு எப்படி அரசு பதவி கொடுக்கப்பட்டது எப்படி அவரை மன்னனார் மன்னர் ஆனார் அப்படின்றத பற்றி பார்த்தோம் அடுத்த அத்தியாயத்தில் அங்கே கூடியிருந்த கலைஞர்கள் எல்லாம் பிரித்த மன்னருடைய புகழிற்பாடுனதை கேட்டோம் அப்புறம் பிரத்த மன்னர் பூமி தாயிடம் கொண்ட கோபம் அதன் விளைவாக அவர் இந்த பூமியில் எல்லா தேவைகளையும் எல்லாருக்குமான தேவைகளையும் எப்படி பெற்றுக்கொண்டார் பூமி தாய் எப்படி மகிழ்ச்சி அடைந்து பிரதமனருக்கு எல்லா வளங்களையும் கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்தோம் அதை தொடர்ந்து பிரதமனர் நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்தார் அந்த நூறாவது யாகம் நடைபெறும்போது இந்திரன் அந்த யாகத்துக்காக வைக்கப்பட்டிருந்த குதிரையை திருடி செல்ல அந்த யாகம் பல தடைகள் ஏற்பட்டது அதன் பிறகு அங்கே பகவான் கிருஷ்ணரே தோன்றி அதாவது பகவான் விஷ்ணு தோ அந்த வேள்விச்சாலையில தோன்றி இந்திரனுக்காக அவரே வந்து இந்திரனை மன்னிக்க சொல்லி கேட்குறார் ஸோ பிரத்த மன்னர் தொண்ணூற்றி ஒம்பது வேள்விகளோடு நிறுத்தி கொண்டு மிகவும் புகழ்பெற்ற ஒரு உன்னத ஸ்தானத்தில் இருக்கிறார் பகவான் விஷ்ணுவே வந்து இப்போ பிரத்த மன்னர் இடத்துல பல உபதேசங்களை கொடுத்துட்ருக்கிறார் ஸோ கடந்த ரெண்டு மூணு வாரங்களாக நம்ம பகவான் விஷ்ணு பிரதமனருக்கு கொடுக்கக்கூடிய உபதேசங்களை பற்றி கேட்டுட்ருக்கோம் இன்றைக்கும் இன்னும் ஒரு மூணு ஸ்லோகங்கள் இருக்குது அதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி இத்திய நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலை श्रीमते भक्तिवेदान्तस्वामी इति नामिने नमस्ते गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादि पाश्चात्यदेशधारिणे जय श्रीकृष्णचैतन्य प्रभुनित्यानन्द श्री अद्वैतकदाधर श्रीवासादिगौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா ஸோ மீண்டும் ஒரு முறை எல்லா பக்தர்களையும் பிரத்த மன்னரின் கதை நிகழ்ச்சிக்கு இஸ்காம் சேலம் சார்பாக வரவேற்கிறோம் ஸோ இன்றைக்கி தொடர்ந்து பிரத்த மன்னருக்கு பகவான் விஷ்ணு கொடுக்கக்கூடிய உபதேசங்களை நம்ம கேட்கவிருக்கோம் ஸோ இருபதாவது அத்தியாயத்தில் நம்ம பதிமூணாவது ஸ்லோகம் வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம்

தனது ஆட்சியின் கீழ் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பதே அரசனுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற தர்மமாகும் அவ்வாறு செயல்படும் மன்னன் தன் குடிமக்களின் புண்ணிய செயல்களின் ஆறில் ஒரு பங்கினை தனது அடுத்த பிறவியில் அடைகிறான் ஆனால் ஒரு அரசனோ அல்லது ஒரு நாட்டின் தலைமை பதவியில் இருப்பவனோ தன் மக்களிடமிருந்து வரிகளை வசூலித்துவிட்டு அவர்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றால் அவனது புண்ணிய செயல்களின் பலன்களை குடிமக்கள் பெறுகின்றனர் பதிலுக்கு பாதுகாப்பு கொடுக்காததால் மக்கள் செய்யும் பாவ செயல்களுக்குரிய தண்டனையை அரசன் ஏற்க ஆகிறான் ஸோ இதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம இந்த வர்ணாசிரம தர்மம் அதில் பிராமண க்ஷத்ரியா வைஷ்ய சூத்ரா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்குது அதில் குறிப்பாக சத்திரியர்கள் பிராமணர்கள்லாம் அவங்கவுங்களுக்குரிய கடமைகளை கண்டிப்பாக செய்தே ஆகணும் சத்திரியனாக ஒரு அரசனாக ஒரு நாட்டோட பிரஜைகளை மகிழ்ச்சியோடு விதித்துக்கொள்வது அவங்களுடைய தேவைகளை பூசி செய்கிறது குறிப்பாக நாட்டு மக்கள் அவங்கவுங்களுடைய கடமைகளை அதாவது அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழிற்கடமைகளையும் செய்துட்டு ஆன்மீக முன்னேற்றத்திலையும் ஈடுபடுறாங்களான்றது பார்க்க வேண்டியது ஒரு அரசனுடைய முக்கிய கடமை அப்படின்னு பகவான் அறிவுறுத்தினதெல்லாம் போன வாரம் நம்ம பார்த்தோம் அதே சமயத்தில் ஒரு ராஜா ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒருத்தர் பக்தி பாதையில் தூய பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டியதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படி ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு ராஜா ஒரு ஆட்சியாளன் பக்தி தொண்டில் ஈடுபடக்கூடிய ஒரு தூய பக்தராக இருக்கும் பட்சத்தில் அப்போ மக்களும் அவனை பின்பற்றி நன்மக்களாக இருப்பார்கள் அப்படின்றத போன வாரம் நம்ம பார்த்தோம் ஸோ இப்போது இன்றைக்கி இந்த பதினான்காவது ஸ்லோகத்தில் பகவான் விஷ்ணு மூணு விஷயங்களை சொல்கிற ஒன்று இப்போது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து மக்கள் நல்ல முறையில் இருந்தாங்க அப்படின்னா அப்போ மக்கள் குடிமக்களுடைய புண்ணிய செயல்களில் ஆறில் ஒரு பங்கு ராஜாவுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி மக்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்காம வெறும் வரி வசூல் மட்டும் பண்ணி மக்களுடைய வரி பணத்தில் தான் சுகமாக வாழ்ந்துட்டு இருந்துட்டான் அப்படின்னா அப்போ அந்த ராஜா மக்கள் செய்யக்கூடிய பாவத்தை ஏற்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ராஜாவினுடைய புண்ணிய செயல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் அவன் இழந்துட வேண்டியிருக்கு அது மக்களுக்கு போய் சேர்ந்துடும் ஸோ அப்போது ஒரு ராஜாவுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது ஒரு ஆட்சியாளன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு பொறுப்பு மிக்க ஒரு நிலை அது அது சும்மா யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்துட்டா அரியணையில் உட்காந்துட முடியாது உட்காந்துட்டாலும் ஆட்சி செய்திட முடியாது ரொம்ப ரொம்ப பொறுப்புமிக்க ஒரு நிலை அது ஸோ அதுக்கு தான் இங்கே பகவான் விஷ்ணு அந்த சீட பரம்பரையில் வரக்கூடிய சாதுக்கள் ரிஷி இருந்து ஒரு ராஜா அறிவுரை பெறணும் அப்படின்றதெல்லாம் விளக்கிட்டுருக்கார் ஸோ இன்னைக்கு பொருளுரையில் இந்த ஸ்லோகத்துக்கான பொருளுரையில் சில பிரபுப்பார் இது சார்ந்த நிறைய விஷயங்கள் விளக்கவிருக்கிறார் அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்லோகத்தில் மூன்று விஷயங்கள் நம்ம முதலே சொன்ன மாதிரி முதல்ல மக்களுடைய ஆறு சதவீத புண்ணியன் புண்ணியம் வந்து ராஜாவுக்கு கிடைக்கும் எப்போ ராஜாவினுடைய கடமையை செவ்வனே நிறைவேற்றும் போது மக்களுக்கு பாதுகாப்பு இருந்து மக்கள் ராஜ்ஜியத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க செய்யக்கூடிய புண்ணிய செயல்களுடைய ஆறு சதவீதம் ராஜாவுக்கு வந்து சேரும் அப்படி இல்லை வெறும் வரி வசூல் செய்கிறார் மக்களை ஏற்றி பழக்கிறார் அப்படின்னா அப்போது மக்கள் செய்யக்கூடிய பாவ செயல்களை இவர் ஏற்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ராஜாவோட புண்ணிய செயல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது மக்களுக்கு போயிடும் ஸோ இங்கே சில பிரபப்பார் வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் இப்போது இந்த வருணாசிரம முறை அவங்கவுங்க அவங்களுடைய கடமை செய்யணும் அப்படின்றதெல்லாம் போன வாரம் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்கவுங்க அவங்களுடைய கடமையை செய்துக்கிட்டே போனாங்க அப்படின்னா அப்போது இந்த உலகம் செயல்படுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா அப்போ அதையெல்லாம் யார் பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து எப்படி இந்த உலகம் சரிவர இயங்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் எல்லாருமே இந்த உலக இதமான புலனின்பத்துக்கான செயல்களை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த உலகமே அதை சார்ந்து தான் இயங்கிட்டுருக்கு அப்போது எப்படி இந்த உலகம் இயக்கம் இருக்கும் எப்படி இந்த உலகம் இயங்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம் ஆனால் சில பிரபுப்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு ஸ்லோகத்தில் பாத்தீங்கன்னா இந்த முதல் வார்த்தையே ஸ்ரேய பிரஜா பாலம் பிரஜைகளை பாதுகாக்கிறதுக்கு அது அதாவது இந்த பாதுகாப்பு அப்படின்னா ஸ்ரேயா அப்படின்னு இங்கே சொல்லப்படும் ஸ்ரேயா அப்படின்னா மங்களமானன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னா அதாவது ஸ்ரேயா பிரேயா அப்படின்னு ரெண்டு விஷயம் நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம் இருந்தோ புத்தகங்கள்லேருந்தோ இருந்தோ நம்ம ஸோ அந்த பிரேயா அப்படின்னா என்னென்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்காலிகமான தீர்வு காண்றது ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்போதைக்கு அந்த பிரச்சனையை மட்டும் தீர்த்துக்கணும் அடுத்து வருமா அடுத்து வந்ததுன்னா என்ன பண்ணலாம் இன்னும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அதை பற்றிலே யோசிக்காமல் அப்போதைக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பேர் பிரேயா இன்றைக்கி உலகத்தில் அதிகபட்சமான மக்கள் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ கோடைக்காலம் ரொம்ப வெக்கையாக இருக்குது ரொம்ப வெப்பமாக இருக்குது வேறு இருக்குது உடனே என்ன பண்ணணும் ஃபேன் வேணும் அல்லது ஏசி வேணும் ஸோ அதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் அவங்க சிந்திக்கிறது இல்லை ரெண்டாவது இது நமக்கு பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு கொடுக்குமா அப்படின்றத பற்றி அவங்க யோசிக்கிறது இல்லை ஒரு ஃபேன் வாங்கணும் அல்லது ஒரு ஏசி போடணும் அப்படின்னா அப்போ அது இயங்கிறதுக்கு மின்சக்தி வேணும் மின்சாரம் வேணும் இப்போ அந்த மின்சாரம் வேணும்னா மின்சாரம் உற்பத்தி நிலையம் இருக்கணும் அப்போது அந்த மின்சார உற்பத்தி நிலையத்திலிருந்து நம்ம இடத்துக்கு விநியோகம் பண்ணுறதுக்கான அந்த வசதிகள் இருக்கணும் ஸோ அப்போ இதுக்கு தேவையான எவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு அந்த வேலைகளை செய்யும் போது இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை ரெண்டாவது அப்படியே ஒரு ஃபேனோ ஒரு ஏசியோ நம்ம போட்டுட்டோன்னாலும் நம்ம வாழ்க்கையோடய எல்லா பிரச்சனைக்கும் இது தீர்வாக அமைஞ்சிடுமா அப்படின்னா அது கிடையாது இது ஒரு சின்ன பிரச்சனைக்கான ஒரு சின்ன தீர்வு இப்போதை தற்காலிகமான ஒரு தீர்வு தான் ஸோ நம்ம வாழ்க்கைக்கான நிரந்தரமான தீர்வு கிடையாது நம்ம பௌதிக பிரச்சனைகளுக்கான நிரந்தரமான தீர்வு கிடையாது ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த முயற்சி இருக்கு இல்லையா அதுதான் பிரேயா அப்படின்னு சொல்வது ஸ்ரேயா அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான தீர்வு காண்றது அதுதான் ஸ்ரேயா அதாவது எதிர்கால பிரச்சனைகளையும் முன்னாடியே சிந்திச்சு அதுக்கான தீர்வு காண முயற்சிக்கிறது தான் ஸ்ரேயா ஸோ அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரேயா பிரஜா பாலனம் பிரஜைகளை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப மங்களமான ஒரு விஷயம் அது அது ராஜா ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஆட்சியாளன் முறையாக அவனுடைய கடமையை செய்து மக்களை வழிகாட்டும் போது அவங்களுக்கு அந்த மங்களம் உண்டாகுது அவங்க பாதுகாக்கப்படுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பகவானால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சாத்துர் வர்ணம சிஸ்டம் இருக்கு இல்லையா இந்த வருணாசிரம முறை இது வந்து இன்றைக்கி ஒரு சில முட்டாள்கள் நினைக்கிறாங்க என்னென்னா இது வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்டலாக என்ன தற்செயலாக அல்லது கண்மூடித்தனமாக ப்ளைண்ட்லி இது வந்து ஒரு ஒரு வரி ஒரு வழிமுறையை உண்டாக்கி வச்சிட்டாங்க மக்கள் இன்றைக்கி அதை பின்பற்றிட்டு இருக்காங்க இது அர்த்தம் இல்லாதது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது அப்படி கிடையாது ப்ரோப்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார் இப்போ இந்த வருணாசிரம முறையை வந்து இந்த நாலு வருடங்களை இந்த சரீரத்தோடு ஒப்பிடுறார் இப்போ இந்த சரீரம் சரிவர இயங்கணும்னா இந்த சரீரத்தில் நாலு பாகங்கள் இருக்குது தலை இருக்குது கை இருக்குது வயிறு இருக்குது கால் இருக்குது ஸோ இந்த நாலு பாகங்களும் ஒத்துழைத்து சரிவர இயங்கினாதான் இந்த மொத்த சரீரமும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதாவது அதனுடைய கடமைகளை செய்தாகணும் தலையோட கடமையை காலால் செய்ய முடியாது கையோட கடமையை வயிறால் செய்ய முடியாது ஸோ அதது அதனுடைய கடமை செய்தாகணும் ஸோ அது மாதிரி தான் இந்த வருணாசிரம முறை அப்படின்றது இந்த சரி இந்த மொத்த சமுதாயமும் மிக சிறப்பாக சரிவரை இயங்கணும் அப்படின்னா அப்போது அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய கடமை செய்யணும் அவங்கவுங்களுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன கடமை அப்படின்றது வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு பிராமணன்னா அவனுடைய கடமை என்ன எஜன் யாஜன் பட்டன் பாட்டன் தான பிரதிக்ரகா ஒரு வைஷ்யன்னா என்ன பண்ணணும் ஒரு பிர ஒரு சத்திரியன்னா என்ன பண்ணணும் எல்லாமே ஏற்கனவே நமக்கு சாஸ்திரத்துல அழகாக வழிகாட்டப்பட்டிருக்கு இப்போ அந்த வழிகாட்டுதலின்படி நம்ம சரிவர எல்லாரும் வேங்கணும் அப்படின்னா அப்போ இந்த சமுதாயம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுடும் அப்போ இந்த உலக இயக்கம் என்ன ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம மண்டையை குழப்பிட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு இந்த உலக இயக்கத்தை பகவான் பார்த்துக்கிறார் எனவே நம்ம கட்டுப்பாட்டில் எதுவுமே இயங்கலை நம்ம எதையும் இங்கே இயக்கிட்டு ஸோ அதனால் நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அதனால் இங்கே பிரபுபார் என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லாருமே ஒரு பிராமணன் வைஷ்யன் சத்ரியா சூத்ரா எல்லாருமே அவங்கவுங்களுடைய கடமைகளை சரிவர செய்யணும் பொறுப்போடு இந்த சமுதாயம் சிறப்பாக இயங்கணும் அப்படின்னா அவங்கவுங்களுடைய கடமைகளை அவங்கவுங்க செய்யணும் ஏன்னா இந்த கடமைகளோட உயர்ந்த குறிக்கோள் என்ன அப்படின்னா இந்த பௌதிக பந்தத்துலேருந்து அவங்கவுங்களுடைய நிலையிலிருந்து அவங்கள விடுவிக்கணுன்றது இப்போ ஒருத்தன் சூத்திரனாக இருக்கான் அப்படின்னா அவனை வந்து இங்கே மட்டப்படுத்தியோ அவனை வந்து தாழ்த்தி பே பார்க்குறதோ அப்படி கிடையாது இன்றைக்கி சமுதாயத்தில் அப்படி தான் நினைக்கிறாங்க இன்றைக்கி ஒருத்தர் தாழ்ந்த ஜாதி அப்படின்னா அவனை வந்து சாஸ்திரங்களும் பிராமணர்களும் இழிவுபடுத்துகிறாங்க அவனை வந்து மட்டப்படுத்துகிறாங்க மேபி ஒரு சில பேர் அப்படி நடந்திருக்கலாம் தவறாக அந்த மாதிரி இருந்திருக்கலாம் வரலாறுல ஆனால் உண்மையிலேயே சாஸ்திரங்கள்லையோ அல்லது அவங்களுடைய நிலை தாழ்ந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கவில்லைய ஆனால் அவங்களால வாழ்க்கையில் பக்குவத்தை அடைய முடியாது பௌதிக வாழ்க்கையின் பந்தத்தில் இருந்து அவங்க விடுபட முடியாதுன்னெலாம் எங்கேயுமே சொல்லலை பகவத்கீதையிலே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் ஸ்ரீயோ வைஷ் ததா சூத்ரா தேப்பி ஆந்தி பராம்கதையும் பெண்களாக இருந்தாலும் சரி வைஷ்யர்களாக இருந்தாலும் சரி சுதரர்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே பரம்கத்தியை அடையிறதுக்கான வழி இருக்குது அப்படிங்கிறார் எல்லாராலேயும் அது முடியும் அப்படிங்கிறார் ஸோ அதனால் இப்போ யார் எந்த நிலையில் இருக்கோன்றது இங்கே ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவங்கவுங்களுடைய கடமையை செய்து பக்குவத்தை அடையிறதுக்கு முயற்சிக்கிறமானது தான் முக்கியம் ஸோ அதனால் ஸ்வே ஸ்வேகரணி அபிரத சம்சித்தி லவத்தேனரஹா விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதன் மூலம் ஒருவன் உயர் பக்குவத்தை அடைய முடியும்னு கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார் ஸோ இங்கே பகவான் விஷ்ணு பிரித்து மகாராஜிட்ட என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஆட்சியாளன் அல்லது ஒரு மன்னன் தன்னுடைய ஆட்சி மக்களை பாதுகாக்கிற இந்த பொறுப்பு இது எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு பதிலாக நீ இமயமலைக்கு போய் தியானம் பண்ணு நீ யோகா பயிற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரியா எதுவும் எடுத்துக்கூடாதுங்க இங்கே விஷ்ணு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய அரசனா ஒரு ஆட்சியாளனாக இருந்து உன்னுடைய கடமையை ஒரு ஆட்சியாளனாக செய்கிறதுனாலேயே நீ உன்னுடைய இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டு நீ பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஆன்மீக லோகத்தை அடைய முடியும் பகவானுடைய திருநாட்டை அடைய முடியும் அப்படிங்கிறார் ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு வைஷனா அவங்களுடைய கடமை செய்யணும் ஒரு சூத்ரனா அவங்க அவங்களுடைய கடமை செய்யணும் ஸோ அப்போது ஒரு ராஜாவை அவருடைய கடமை என்ன அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான கடமை தன்னுடைய பிரஜைகள் இந்த நாட்டோட குடிமக்கள் எல்லாரும் அவங்க அவங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவங்க செய்கிறாங்களா அல்லது அதை அலட்சியப்படுத்துகிறாங்களா அப்படின்றத பார்க்கணும் அவங்கவுங்க கடமைகளை சரிவர செய்கிறாங்க அப்படின்னு பட்சத்தில் அந்த அப்போ அந்த நாடு ரொம்ப செழிப்பாக இருக்கும் அந்த சமுதாயம் மிக வளமான இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் பிரச்சனை இருக்காது ஏன்னா இது பகவானால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறை ஸோ அந்த வழிமுறையில் எந்த குறையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பகவான் குறையற்றவர் அவர் கொடுக்கிற வழிமுறையும் பூரணமான வழிமுறையாக தான் இருக்க முடியும் ஸோ கடந்த காலத்தில் அதை நம்ம பார்க்குறோம் இப்போது யுதிஷ்ட மகாராஜ் காலத்துலேயும் சரி பிரித்து மகாராஜனுடைய காலத்துலேயும் சரி அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக நடந்துருக்கு வேற எத்தனையோ உதாரணங்கள் அது மாதிரி நம்ம பார்க்கலாம் ஸோ அதனால் சில ப்ரோப்பர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ இந்த நாகரீக அடைந்த ஒரு வாழ்க்கைன்னு இப்போ நம்ம பெருமைப்பட்டுருக்குறோம் இல்லையா இந்த ந நவீன காலத்தில் அரசாங்கம் வந்து மக்கள் அவங்கவுங்களுடைய கடமையை செய்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி கண்டுக்கிறதே கிடையாது அரசாங்கத்துக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இந்த வாழ்க்கையினுடைய பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்களா ஆன்மீக அறிவில் அவங்க முன்னேற்றம் அடைகிறாங்களா அப்படின்றத பற்றி கண்டுக்கிறதே கிடையாது இன்னும் சொல்லணுன்னா மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எங்கே வந்து மதத்தை போதித்து தர்மத்தை போதித்து மக்களுக்கு நல்வழி காட்டணுமோ அந்த இடத்துலையே மதத்தை உதாசீனப்படுத்துகிறாங்க மதத்தை வந்து நிராகரிக்கிறாங்க நம்ம பல முறை சொல்கிறோம் இல்லையா பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகள்லாம் போய் மாணவர்களுக்கு நம்ம பகவிக்கத்தை வகுப்பெடுக்கணும் அப்படின்னு அனுமதி கேட்டால் இன்றைக்கி எங்கேயுமே அவங்க கொடுக்கறதில்ல அனுமதி கொடுக்கறதில்ல ஆனால் பிரபுபார் என்ன சொல்கிறார் மதச்சார்பற்ற நாடு அப்படின்னா எல்லா மதங்களுக்கும் சமமான மதிப்பு கொடுக்கணும் எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கணும் எல்லா மதங்கள் சார்ந்தவங்களும் அவங்கவுங்க மதத்தை வந்து சீரியஸாக பின்பற்றுறதுக்கு பின்பற்றுறதுக்கு வலியுறுத்தப்படணும் தான் கொஞ்சமாவது தர்மம்ன்றது சமுதாயத்தில் இருக்கும் இல்லைன்னா தர்மமே இல்லாமல் மக்கள் வாழும்போது அது மெருகத்தனமான வாழ்க்கையாயிடுது ஸோ சில பிரபு என்ன சொல்கிறாருன்னா நிர்வாக தலைவனாக இருப்பவன் மக்களிடம் வரி வசூல் செய்யும் பொழுது அவர்களின் நலனில் அக்கறையற்றவனாக இருத்தல் கூடாது ஒரு அரசனின் உண்மையான கடமை என்னவென்றால் மக்கள் படிப்படியாக கிருஷ்ண உணர்வு பெறுகின்றனா என்று பார்ப்பதே ஆகும் கிருஷ்ண உணர்வு என்பது முற்றிலும் செயல்களிலிருந்து வேறுபட்டிருப்பதாகும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மாமிசம் சாப்பிட்றது இல்லை சூதாட்டம் கிடையாது போதைப்பழக்கம் கிடையாது தகாத பாலுறவு கிடையாது அப்படின்னா இந்த அடிப்படை இந்த நாலு விஷயங்களை தவிர்த்தாலே ஆல்மோஸ்ட் எல்லா பாவ செயல்களையும் நம்ம தவிர்த்த மாதிரி ஆகிடுது ஸோ அப்போது நாட்டில் இந்த பாவ செயல்கள்லாம் ஒழிச்சிட்டோம் அப்படின்னா ப்ராப்பர் என்ன சொல்கிறார் யுத்தம் இருக்காது இப்போ இருக்கிற இந்த கொரோனா மாதிரியான கொடிய வியாதிகள் வராது வறுமை இருக்காது இயற்கை சீற்றங்கள் இருக்காது அப்படிங்கிறார் இதெல்லாம் ஏன் இருக்குது ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி நாட்டில் இருக்குது அப்படின்னா ஏன்னா அவ்வளோ பாவம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு மக்கள் இன்றைக்கி அவ்வளோ பாவம் செய்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கருவளியே அழிக்கப்படுறாங்க அது ஒன்று ஒன்று ஒரு ஒரு கொலை இதில் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த தாயோட அனுமதியின் பேரில் அந்த தாயாலேயே அது செய்யப்படுது ஒரு தாய் அப்படின்னா நம்ம நம்ம எல்லாரும் கேட்டு வளர்ந்த விஷயம் என்ன ரொம்பவும் கருணை மிக்க ஒரு இதயம் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம குழந்தைக்கு சேவை செய்து ஒரு தாயோட அந்த மனது வந்து இருக்கிறதுலே ரொம்ப தூய்மையானது அப்படின்னு நம் பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி இந்த கலியுகத்தில் அது நேரு மாற மாறிக்கிட்டு இருக்கு இருக்கிறதுலே ரொம்ப குரூரமான ஒரு குணம் கொண்ட நபராக அந்த தாய் மாறிக்கிட்டு இருக்காள் புல ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ பெரிய பாவம் செய்யக்கூடியவளாக மாறிட்டுருக்கா அந்த தாயானவள் ஸோ அது மட்டும் இல்லை பசு வசம் இன்னைக்கு நடக்குது பசும் நம்முடைய ஒரு தாய் இந்த பூமியினுடைய இயற்கை வளங்களை வந்து சுரண்டி வாழ்ந்துகிட்ருக்கிறோம் பூமி தாய் ஸோ இந்த இத்தனை பாவ செயல்களை நம்ம செய்யும் போது அப்போது இந்த பூமியில் எப்படி வந்து வளமாக இருக்க முடியும் இந்த பூமியில் எப்படி அமைதியோடு இருக்க முடியும் எப்படி நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் இப்போ எல்லா இந்த யுத்தங்கள் எல்லா பெரிய பெரிய போர் நடக்குது நிறைய ஏமாற்று வேலை நடக்குது நிறைய ஊழல் நடக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் மக்கள் பாவிகளாக இருக்காங்க ஸோ அதனால் சில ப்ரோப்பர் இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறார் இது வந்து இப்போ கிருஷ்ண உணர்வு அப்படின்றது சமூக பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் சரீர சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் இந்த கிருஷ்ண உணர்வு எவ்வளோ விஷயங்களை பிரபார் பாருங்க அது மட்டும் இல்லை சில பிரபர் சொல்கிறார் யுதிஷ்ட மாராஜ காலத்திலலாம் இந்த மாதிரி இருந்ததே கிடையாதுங்கிறார் இந்த மாதிரி கொடிய நோய் இருந்தது கிடையாது வறுமை இருந்தது கிடையாது இயற்கை சிற்றங்கள் சுனாமிலாம் வந்தது கிடையாது ஏன் ஏன்னா பூமி ரொம்ப திருப்தியாக இருந்தாங்க இயற்கை சுரண்டப்படலை அவங்க அவங்களுக்கு தேவையானதை மட்டும் மக்கள் இருந்தாங்க பேராசை கொண்டவங்களா இல்லை ஸோ ஆட்சியாளனும் சரி ஆளப்படக்கூடிய குடிமக்களும் சரி நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் அப்போ அந்த சமுதாயம் மிக வளமாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்க முடியும் ஸோ அதனால் உண்மையிலேயே ஒரு அரசனுடைய முக்கிய கடமை என்ன அப்படின்னா மக்களுடைய ஆன்மீக நலனில் அக்கறை உடையவனா இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்கள் இருந்து வரி வசூல் செய்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னா வரியை கொடுத்துட்டு போகிறாங்க மக்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமே கிடையாது மக்களுக்கு நிறைய பிரச்சனையும் இருக்குன்றதுனால தானே இன்னைக்கு வரி ஐய்ப்பு நடக்குது ஏன் வரி கட்ட மக்கள் முன் வர மாட்டேங்கிறாங்க என்ன அதுதான் ஏன்னா அரசியல்வாதிக்கே பல கோடி கோடியாக கொண்டு போய் அவங்க வீட்டில் சேர்த்து வச்சுக்கிறாங்க அவனுக்கு நாம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி மக்களும் சரி ஆளக்கூடிய ஆட்சியாளரும் சரி முறையான வழிகாட்டுதல் படி அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா அப்போது எந்த பிரச்சனையும் இருக்காது தன் மக்களின் தகுந்த நற்செயல்களில் ஆறில் ஒரு பங்கினைய மன்னன் தனது மறுபிறவியில் பெறுவான் அதை விடுத்து பாவைகளான குடிமக்களின் வரி விதிப்பினால் அவர்கள் பாவ செயல்களில் வரும் பலன்களையும் அவன் அனுபவிக்க வேண்டியிருக்கும் இப்போ இது வந்து ராஜாவுக்கும் மக்களுக்கும் மட்டுன்றது மட்டும் இல்லாமல் சில பிரபுப்பார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஆறு பங்கு புண்ணியம் பாவம் சேரது இல்லையா இது வந்து பெற்றோர்களுக்கும் குருமார்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறார் ஆன்மீக குருவாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் இந்த மாதிரி பெற்றோர்களோ அப்படின்னா ஏதோ நாய் பூனை எல்லாம் குட்டி போடுது அந்த மாதிரி குழந்தையை பெற்று போட்டுட்டா போதும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அப்போ அவங்களும் அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய பாவத்தினுடைய பங்கை ஏற்க வேண்டி இருக்கும் அதே மாதிரி குரு சும்மா வெறுமனே பெருமைக்காக எனக்கு இவ்வளோ சீடர்கள் இருக்காங்க பாருன்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக மட்டும் சீடர்களை சேர்த்துட்ருக்கார் சரியான வழிகாட்டில் அவங்களுக்கு நல்ல அறிவுரையை கொடுத்து அவங்க பௌதிக பந்தத்தில் இருந்து விடுவிக்கலை அப்படின்னா அப்போது குருவும் அந்த பாவத்தை ஏற்க வேண்டி இருக்கும் இன்னைக்கு போலியாக நான் கடவுள் நான் குரு அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் நரகத்துக்கு போகும்போது அந்த சீடர்களும் அவரை பின்பற்றக்கூடியவர்களும் நரகத்துக்கு வந்து அங்கேயும் அந்த குருவோ அல்லது அந்த கடவுளும் சொல்லிக்கிறவங்கள போட்டு மெதி மெதின்னு மெதிப்பாங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இங்கே மட்டும் இல்லாமல் அங்கேயும் போய் அவங்க துன்பப்பட வேண்டியிருக்கும் ம் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் சாஸ்திரங்களில் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இதை படிக்கும்போது இதை கேட்கும்போது அப்போ எல்லாருக்குமே அந்த பொறுப்பு வருது சில ப்ரோபர் என்ன சொல்கிறார்னா இப்போதைய சமுதாய தலைவர்கள் இது நுணுக்கமான சட்டங்களை அறியாதவர்கள் சமுதாய தலைவர்கள் அறிவற்றவர்களாக இருப்பதால் பொதுவாக பிரஜைகளும் கொள்ளையர்களாகவும் திருடர்களாகவும் இருக்கிறார்கள் மனித சமுதாயத்திற்கு மங்களமான சூழலாக இது இருக்க முடியாது அறிவற்ற தலைவர்கள் கொள்ளையர்கள் திருடர்கள்லாம் பிரஜைகள் போது இந்த சேர்க்கை இந்த காம்பினேஷன் இருக்குது இல்லையா இது எப்படி சமுதாயத்தில் எந்த ஒரு மங்களத்தையும் உண்டாக்க முடியும் அதுக்கு சாத்தியமே இல்லை இதனால தான் சில ப்ரொபோசலர் எப்போதும் பதற்றமும் யுத்தமும் கவலையும் நிலவுகின்றன நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இது தான் நம்ம உருவாக்குறோம் பிரச்சனைனா வேறு யாரோ யாருனாலையோ வர்றது கிடையாது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு தமிழ் அழகாக ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறது உண்டு நல்லதோ கெட்டதோ வேற யாரோ கொடுக்கறது கிடையாது நம்ம நமக்கு வர்றது எல்லாம் நம்ம செஞ்சது தான் ம் ஸோ இது தொடர்ந்து அடுத்த பதினைந்தாவது ஸ்லோகத்தில் பகவான் விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா எனது அன்பிற்குரிய பிரத்து மன்னனை குருவிடமிருந்து சீடன் செவிசாய்த்தல் எனும் சீட பரம்பரையில் வந்த உயர்ந்த அந்தணர்களின் கட்டளை கிணங்க குடிமக்களை தொடர்ந்து பாதுகாத்து வருவா என்றால் அவர்களது சமய நெறிகளை மன யூகங்களுக்கேற்ப வரும் யோசனைகளில் பற்றில்லாது பின்பற்றுவா என்றால் ஒவ்வொரு குடிமகனும் மகிழ்ச்சி அடைவான் உன்னை விரும்புபவர் வெகு விரைவில் விடுதலை பெற்ற நான்கு குமாரர்கள் சனத் சனக்க சனாதன சனந்தன போன்ற மகாத்மாக்களை உன்னால் தரிசிக்க இயலும் ஸோ நீ வந்து இந்த மாதிரி சீட பரம்பரை மூலமாக வரக்கூடிய பிராமணர்கள் அந்தனர்களுடைய கட்டளைப்படி நாட்டு மக்களுக்கு நல்ல முறையில் பாதுகாப்பு கொடுத்த அப்படின்னா உன்னுடைய மன கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து எதையும் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் குடிமக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க சாஸ்திர வழிகாட்டுதல் படி குரு சாது சாஸ்திர வழிகாட்டுதல் படி நடக்கும்போது தானாகவே மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீ வந்து சனத் 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 சனக்க சனாதன சனாதன அப்படின்ற இந்த சத்துர் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து உன்னால் தரிசிக்க முடியும் இந்த மாதிரி நீ இருக்கும்போது அப்படின்றார் இங்கே ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறார் மன்னருக்கு ஸோ இந்த பௌதிக உலகத்தில் எப்படிப்பட்ட நிலையில் ஒருத்தன் இருந்தாலும் முறையாக அவனுக்கு விதிக்கப்பட்ட இந்த வருணாசிரம முறைப்படி வருணாசிரம தர்மப்படி அவனுடைய கடமையை அவன் செய்யும் பட்சத்தில் இந்த சரீரத்துக்கு அப்புறம் அதாவது இந்த ப இந்த மரணத்துக்கு அப்புறம் அவன் இந்த பௌதிக இருந்து விடுதலை அடைய முடியும் அப்படின்றதுக்கான உத்தரவாதம் இங்கே பகவான் கொடுக்குறார் ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த வருணாசிர முறை அப்படின்றது ரொம்ப தலைகீழாக போயிடுச்சு அதனால் இன்றைக்கி அதை கண்டிப்போடு பின்பற்றுறது அப்படின்றது கஷ்டமான ஒரு விஷயம்தான் அதனால் வாழ்க்கையில் இன்றைக்கி பக்குவ நிலையை அடையணும் அப்படின்னா இப்போ இந்த வழிமுறை எல்லாம் கிடையாது நமக்கு அதனால் கிருஷ்ண உணர்வை நம்ம வளர்த்துக்கணும் கிருஷ்ண பக்தியை வளர்த்துக்கணும் அதுக்கு தான் பிரபுபாதர் வந்து நமக்கு இந்த கிருஷ்ண உணர்வுடைய முக்கியத்துவத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துறதோட நோக்கம் ஏன்னா வேறு எந்த வழிமுறையும் இன்றைக்கி நமக்கு கிடையாது நம்ம வாழ்க்கையோடய பக்குவத்தை அடையிறதுக்கு ஸோ இந்த கிருஷ்ண உணர்வு மற்ற எல்லாத்தையும் நமக்கு உள்ளடக்கி கொடுத்துடுது இது ஒரு பூர்ணமான ஆயிடுது நேரடியாக சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரை திருநாம உச்சாடனம் சவனம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்ற இந்த நவவித பக்தி வழிமுறை மூலமாக நேரடியாக நம்ம பகவானை திருப்திப்படுத்த முடியுது அப்கோர்ஸ் இந்த வழிமுறையை நம்ம எப்படி செய்கிறோன்னா சீட பரம்பரை மூலமாக குருவனுடைய படி நேரடியாக நம்ம நேராக கிருஷ்ணருக்கு போய் சேவை செய்கிறது கிடையாது ம் ஸோ அதனால் உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி எந்த வயசில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எந்த இனமாக இருந்தாலும் சரி எல்லாராலேயும் செய்யப்படக்கூடிய ஒரு எளிமையாக ஏற்கப்பட்டு அதை செயல்படுத்துறதுக்கான சாத்தியம் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை அப்படின்னா அது இந்த கிருஷ்ண உணர்வு ஸோ அதை தொடர்ந்து ப்ராப்பராக என்ன சொல்கிறாருன்னா பராசரர் மனு போன்ற பிரதான அந்தணர்களான துஜக்கிரியர்களை பின்பற்ற செய் சொல்வதற்கு குறிப்பிட்ட காரணம் இருக்கிறது ஸோ இந்த ஸ்லோகத்தில் பிராமணர்கள் எல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மகா முனிவர்கள்லாம் வருணாசிரம தர்மத்தின்படி நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று ஏற்கனவே நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க ஸோ அதனால தான் அவங்களுடைய வழிகாட்டுதலை நம்ம ஏற்கணும் ஸோ இப்போ நம்ம பக்தி தொண்டுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு சனாதன கோஸ்வாமி இருக்கார் ரூபகோஸ்வாமி இருக்கார் கோபால்பட்ட கோஸ்வாமி ஆறு கோஸ்வாமிகள் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பலதி வித்யபூஷனார் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் பக்தி விநாத தாக்கூர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சில பிரபுபார் இது மாதிரி எல்லா ஆச்சாரியர்களும் நமக்கு இந்த பக்தி தொண்டுக்கான விதிமுறைகள் ஒழுங்குமுறைகள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதெல்லாம் நமக்கு விதித்து கொடுத்துருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஷீல ரூபக சுவாமி பக்தி சாமிரத சிந்தில் நம்ம இந்த பக்தி தொண்டு செய்யும்போது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக ஒரு பெரிய பட்டியலை கொடுத்துருக்குறார் ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாம் அந்த சீட பரம்பரை மூலமாக பெற்ற அந்த அறிவை நமக்கு கொடுத்துருக்கிறதுனால அந்த அறிவுரைகளை பின்பற்றுறது நமக்கு ரொம்ப அவசியமானதாகுது ஏன்னா இந்த சிட பரம்பரைன்றது இருந்த சீடன் அவர்கிட்ட இருந்து அவருடைய சீடன் அவர்கிட்ட இருந்து அவருடைய சீடன் இந்த மாதிரி அது வரக்கூடிய அறிவு தான் சீட பரம்பரை அப்படின்றது ஸோ இதன் மூலமாக தான் நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையில் வாழ்ந்தாலுமே கூட இந்த பௌதிக இருந்து பௌதிக இருந்து நம்மளால் வெளிவர முடியும் அதனால்தான் பகவான் சைத்தன்ய மகாபிரபு ஒருவன் தனது நிலையினை மாற்ற வேண்டியதில்லை என்று அறிவுறுத்துகிறார் சில பக்தி வினா தாக்கர் கூட என்ன சொல்கிறார் கிருஹே தாக்கோ வனே தாக்கோ சதாகரி போலே தாக்கோ நீ கிரகஸ்தனாக இருந்தாலும் சரி வனப்பிரசனாக இருந்தாலும் சரி நீ எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி என்ன பண்ணு சதாகரி போலே தாக்கோ சதா காலமும் நீ ஹரிநாமத்தை சொல்லிக்கிட்டே இரு அப்படிங்கிறார் ஸோ ஒருவன் பக்குவமானவரிடமிருந்து செவிமடுத்து கொள்கைகளை நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடித்தால் அவன் வாழ்க்கையின் மிக உயர்ந்த பக்குவமான விடுதலை பெற்று மீண்டும் இறைவனின் திருநாட்டை சென்றடைகிறான் இப்போ வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ உணர்வில் மாற்றம் அப்படின்றது இருக்கணும் ஆனால் உடலில் மாற்றம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உடல் நமக்கு ஏற்கனவே நம்ம கர்மாபடி என்ன கிடைச்சிருக்கோ அது இருக்குது இப்போ நம்ம உணர்வில் மாற்றம் உண்டாகணும் ம் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி மோசமான இந்த கலியுகத்தில் எல்லாரும் ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆத்மாவினுடைய அவசியம் என்னன்றதை பார்க்குறதுக்கு இந்த உடல் மீதான கருத்தில் தான் ரொம்ப ஆழ்ந்துருக்காங்க ஆத்மாவுக்கு பயன் கொடுக்கக்கூடியது என்ன உண்மையிலேயே அதுதான் நமக்கான பயன் அப்படின்றத மக்கள் தெரியாமல் அவங்க வந்து இன்னைக்கு பலவிதமான வழிமுறைகளை உண்டாக்கிட்ருக்காங்க பலவிதமான இசம்ஸ் ஆங்கிலத்தில் வந்து இந்த ஆல்டரிசம் நேஷனலிசம் கம்யூனிசம் சோசியலிசம் அப்படின்னு அந்த இசம் இசம்னு நிறைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாடு முழுக்க இன்றைக்கி நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வெறும் இந்த சரீர சார்ந்த உணர்வுள்ள விஷயங்கள் அது நம்ம பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்கக்கூடிய விஷயமே கிடையாது இன்னும் அதிகமாக பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் நவீன ஜனநாயகத்தில் அரசாங்க பிரதிநிதிகள் சட்டங்களை இயற்ற வாக்களிக்கின்றனர் இன்றைக்கி எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் ஓட்டு போட்டு தான் இன்றைக்கி ஒரு சட்டம் திருத்தம் பண்ணுறதோ அல்லது நிறைவேற்றுறதோ நடக்குது ஒவ்வொரு நாளும் அவர்கள் புதிய சட்டத்தினை அறிமுகப்படுத்தின எதோ புது புதுசாக சட்டம் வந்துக்கிட்டே இருக்குது இச்சட்டங்கள் எல்லாம் அனுபவமற்ற பந்தப்பட்ட ஆத்மாக்களின் புத்தி என்று வருவதனால் அவைகள் மனித சமுதாயத்திற்கு தீர்வு காண்பதாக இல்லை மனித சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளுக்கு இந்த சட்டங்கள்லாம் தீர்வு கொடுக்குதா அப்படின்னா இல்லை ஏன்னா அதெல்லாமே அனுபவம் இல்லாத பந்தப்பட்ட ஆத்மாக்களுடைய புத்தியில் என்ன தோணுதோ அதை தான் அவங்க சட்டமாக்குறாங்க அரசர்கள் சர்வாதிகார்களாக இருந்தபோதில் அதாவது முற்காலத்தில் ராஜா ஆட்சி இருந்தது இல்லையா மன்னர் ஆட்சி அந்த காலத்தில் எல்லாம் அவங்க சர்வ அதிகாரமும் அவங்க கையில் இருந்தது ஒருத்தர் கையில் இருந்தது அப்படி இருந்தாலுமே கூட அவங்க என்ன பண்ணாங்க முனிவர்கள் சாதுக்கள்லாம் கொடுத்த அந்த வழிமுறையை ரொம்ப கண்டிப்போட பின்பற்றினாங்க அதனால் அவங்களுடைய ஆட்சியில் இன்றைக்கி இருக்கிற மாதிரியான எந்த ஒரு குழப்பமோ தவறோ பிரச்சனைகளோ இல்லாமல் இருந்தது எல்லாம் ரொம்ப சரிவர இயங்க இயங்கிகிட்டு இருந்தது குடிமக்களும் ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க மக்கள் நியாயமாக வரி விதிக்கப்பட்டதை செலுத்துனாங்க வரியை கொடுத்தாங்க அதனால் மக்களும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க மன்னரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருந்தது தற்சயம் தற்சமயம் பெயரளவிலான நிர்வாக தலைமையில் உள்ளவர்கள் எல்லாம் பெரும்பாலும் தங்கள் சுயநலத்தை மட்டுமே கருதும் பேராசை பிடித்தவர்களாகவும் சாஸ்திர ஞானம் இல்லாதவர்களாகவும் உள்ளனர் இது ரொம்ப முக்கியம் எவ்வளவு தடவை திரும்ப திரும்ப இந்த கருத்தை சொல்லப்படுத்த பாருங்கள் குரு சாது சாஸ்திரம் இந்த ஞானம் இல்லாமல் ஒருத்தன் தலைவனாகிறதுக்கு தகுதியே கிடையாது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் எவ்வளோ உளர்கிறாங்க எவ்வளோ விஷயங்கள் தப்பு தப்பாக பேசுகிறாங்க அடிப்படையாக திருக்குறள் எழுதுனது யார் கம்பராமாயணம் எழுதுனது யார் மகாபாரதம் எழுதுனது யாருன்றது கூட தெரியாதவங்களாக இருக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து நாட்டை ஆள போகிறது எப்படி இன்றைக்கி எழுதுன ஆசிரியர்கள் யாருன்னே தெரியல அதையே மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அப்போ இவங்க வந்து அந்த இராமாயணத்துலேயோ மகாபாரதத்துலேயோ என்ன கருத்து இருக்குது என்ன தத்துவம் இருக்குன்றதை எங்கே போய் மக்களுக்கு உபதேசம் பண்ணி மக்கள் அதை பின்பற்றி அப்போது நாடும் மக்களும் சிலைப்போடு இருக்கிறது எப்படி சாத்தியமாகும் தற்சமயம் பேரளவிலான நிர்வாக தலைமையில் உள்ளவர்கள் எல்லாம் பெரும்பாலும் தங்கள் சுயநலத்தை மட்டுமே கருதும் பேராசை பிடித்தவர்கள் பேராசை பிடித்தவங்க பார்க்குறோம் இல்லையா ஒவ்வொரு அரசியல்வாதியும் எத்தனை ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஊழல் ஊழல்லாம் இன்னைக்கு சும்மா லட்சம் ஏன்னா எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அது எல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான கோடி தான் எப்படிங்க எவ்வளவுங்க அவங்களால் அனுபவிக்க முடியும் அப்போ இது பேராசைன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறது வேறு விதமாக கூறினால் நிர்வாக தலைவர்கள் எல்லாம் மூடர்களாகவும் பொறிக்குகளாகவும் மக்கள் எல்லாம் பொதுவாக சூத்திரர்களாகவும் இருக்கின்றனர் எவ்வளோ கடுமையான வார்த்தை பிரப உபயோகிக்கிறார் பாருங்க தலைவர்கள்லாம் மூடர்களும் பொறிக்குகளும் மக்கள்லாம் சூத்திரர்களாக இருக்காங்க அப்போது இந்த மாதிரி மூடர்களும் பொறிக்குகளும் சூதரங்களோடு சேர்ந்து உலகிற்கு அமைதியும் வளத்தையும் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்குறாரு நடைமுறையில் இன்றைக்கி அதுதான் நம்ம பார்க்குறோம் எங்கே அமைதி இருக்கு எங்கே இந்த உலகத்தில் வளம் வரப்போகுது எப்படி செழிப்பாக இருக்கும் இந்த நாடு ஆகவே போர்கள் வகுப்புவாத கலவரங்கள் சண்டை சச்சரவுகள் போன்ற வடிவில் சமூகத்தில் அவ்வப்போது எழுச்சிகளை காண்கிறோம் எங்க பார்த்தாலும் போராட்டம் நினைச்சதுக்கெல்லாம் போராட்டம் வேலை நிறுத்த போராட்டம் மறியல் அந்த மறியல் இந்த மறியல் எங்க பார்த்தாலும் போராட்டம் 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 இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தலைவர்கள் மக்களின் விடுதலைக்கு வழிகாட்ட முடியாதவர்கள் மட்டுமின்றி அவர்களுக்கு மன அமைதியை கூட தர முடியாதவர்களாகவும் இருக்கின்றனர் அதனால்தான் பகவத்கீதை சொல்கிறது சாஸ்திரங்களை பின்பற்றாது மனம் போன போக்கில் வாழும் ஒருவன் தன் வாழ்வில் வெற்றி பெறவோ மகிழ்ச்சியினை அடையவோ அல்லது தன் மரணத்திற்கு பின் விடுதலை பெறவோ முடியாது ஸோ பதினாறாவது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் இறுதியில் கிருஷ்ணன் சொல்கிறார் எ சாஸ்திர விதி முத்ஷிருச்சா வர்த்ததே காமகாரத நசு சித்திம் அவாதி ந சுகம் பராமகத்தை அப்படிங்கிறார் ஸோ அந்த ஸ்லோகத்துக்கான மொழிபெயர்ப்பை தான் இங்கே பிரபு இங்கே கொடுத்துருக்கிறார் அதாவது சாஸ்திரங்களை பின்பற்றாமல் சாஸ்திரங்களை ஏற்காமல் மனப்போன போக்கில் எஸ் சாஸ்திர விதிமுறைச்சா வருத்தத்தை காமகாரத்தை அவனுடைய மன சொல்கிறபடி அவன் செயல்படும்போது என்ன ஆகுது ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் எல்லாரும் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் என்ன அறிவுரை கொடுக்குறாங்க மக்களுக்கு உங்கள் மனசில் தோன்றதை செய்யுங்க உங்கள் மனசுக்கு சரின்னு தோன்றுச்சுன்னா நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு அறிவுரை தெரியுமா அது இருக்கிறதுலையே ரொம்ப முட்டாள்தனமான ஒரு அறிவுரை அது இது அறிவுரையே கிடையாது முட்டாள்தனமான ஒரு கருத்து அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம மனசு வந்து நம்மளுடைய உண்மையான நிலைல என்னவோ அதற்கு விரும்புகிறதே கிடையாது அது அது நம்ம உண்மையான நலனுக்கு எதிராக செயல்படுறது தான் மனசு மனசை கட்டுப்படுத்தப்படலன்னா மனசு நம்மளை சீரழிச்சிடும் அதனால தான் கிருஷ்ணன் சொல்கிறார் மனம் போன போக்கில் வாழ்கிறவன் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது நான் சித்திம் அவாப்னோதி நான் சுக்கம் அவனுக்கு சந்தோஷன்றது இருக்காது அது மட்டும் இல்லை நான் பராம்கத்தையும் பராம்கத்தையும் அடைய முடியாது அவன் வந்து பௌதிக பந்தத்திலிருந்து விடுதலை பெற முடியாது அப்படிங்கிறார் இது எல்லாருக்குமானது ராஜாவுக்கு மட்டும் இல்லை எல்லா பிரஜனைக்கு பிரஜைகளுக்கும் இந்த அறிவுரை பொருந்தது எல்லாருக்குமானது எல்லாருமே இது கண்டு கடைபிடிச்சாகணும் யாரெல்லாம் இந்த பௌதிக பிரச்சனைகள்லேருந்து பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடன்னு நினைக்கிறாங்களோ எல்லாருமே இந்த அறிவுரை ஏற்றாகணும் ஸோ அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ண பகவான் விஷ்ணு கடைசியை உபதேசமாக இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் எனது அன்பிற்குரிய மன்னனை உனது உயர்ந்த குணங்களும் சிறந்த நடத்தைகளும் என்னை கவர்ந்ததினால் இன்று உனக்கு நான் மிகவும் ஆதரவுடையவனாக இருக்கின்றேன் ஆகையினால் உனக்கு நீ விரும்பிய வரங்களை என்னிடம் கேட்கலாம் ஸோ பிரித்து மன்னனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த குணங்களும் அவருடைய சிறந்த நடத்தையும் பகவானையே கவர் கவரக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு ஸோ பகவான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உனக்கு என்ன வர வரவேனால் கேளு அப்படிங்கிறார் உயர்ந்த குணங்களும் சிறந்த நடத்தைகளும் இல்லாத ஒருவன் பெரிய வேள்விகள் செய்வதனாலேயோ கடுமையான தவங்கள் மூலமாகவோ அல்லது யோக பயிற்சினாலோ எனது கருணையினை பெற்றுவிட முடியாது பகவானுடைய கருணையை பெறணும்னா உயர்ந்த குணங்கள் இருக்கணும் சிறந்த நடத்தைகள் இருக்கணும் அதை விட்டுட்டு ரொம்ப நான் வந்து கடுமையாக தவம் புரிகிறேன் நான் இமயமலை அடிவாரத்தில் போய் ஒத்த காலில் நிற்க போகிறேன் தலைகளை நிற்க போகிறேன் நான் அந்த யோக பயிற்சி பண்ணுறேன் நான் பெரிய பெரிய யாகம் பண்ணுறேன் நீ என்ன வேணால் செய் அதெல்லாம் வந்து பகவானை திருப்திப்படுத்துகிற விஷயம் கிடையாது பகவானுடைய கருணையை பெறணுன்னா நல்ல உயர்ந்த குணங்கள் இருக்கணும் சிறந்த நடத்தைகள் இருக்கணும் அவனுடைய பிஹேவியர் அண்ட் குவாலிட்டிஸ் குட் குவாலிட்டிஸ் அண்ட் பிஹேவியர் தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அதனால் எல்லா சூழ்நிலைகளும் சமநிலையில் இருப்போரின் இதயத்தை நான் எப்போதும் சமநிலையில் வீட்டிருப்பேன் யார் வந்து ஈகோபாயிஸ்ட் பரபட்சம் பார்க்காம சமநிலையில் இருக்காங்களோ அவங்களோட இதயத்தில் நான் சமநிலையில் இருப்பேன் அப்படிங்கிறார் ஸோ இந்த ஸ்லோகத்துக்கான பொருள் உரையில் சில பிரபர் ரொம்ப அழகான நிறைய கருத்துக்கள் சொல்கிறார் மகாராஜா பிரித்துவின் நற்குணத்திலும் நன்னடத்தையிலும் மிகவும் மனம் மகிழ்ந்த பகவான் விஷ்ணு அவருக்கு ஒரு வரம் அருளினார் பெரிய வேள்வியினாலேயோ தவங்களாலேயோ யோக பேச்சினாலேயோ தன்னை திருப்திப்படுத்த முடியாதுன்றத பகவான் இங்கே வெளிப்படையாகவே சொல்கிறார் அப்படிங்கிறார் பிரபர் ஸோ அதனால் உயர்ந்த குணங்கள் நல்ல நடத்தை இதுதான் பகவான் மகிழ் பகவான மகிழ்ச்சி அடைய வைக்கிறதுக்கு திருப்திப்படுத்துறதுக்கான வழி அப்படின்றார் ஆனால் பகவானின் தூய பக்தனாக மாறாமல் ஒருவனால் இவைகளில் உயர்ந்து விட முடியாது இப்போ இந்த நல்ல நடத்தையும் உயர்ந்த குணங்களும் வரணும் அப்படின்னா தூய பக்தனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் பக்தனாக இல்லாமல் இந்த குணங்கள் நமக்கு வந்துடாது உயர்ந்த குணங்கள் வளராது நல்ல நடத்தை இருக்க முடியாது ஒருத்தன் பக்தனாக இருக்கும் பட்சத்தில் தான் அது சாத்தியமாகுன்றார் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்க எனக்கு பக்தி வேணாம் பகவான்லாம் வேண்டாம் எனக்கு பக்தி வழிமுறையெல்லாம் இன்னும் வேண்டாம் ஆனால் என்கிட்ட எல்லா நற்குணங்களும் இருக்கும் நான் வந்து நல்ல நடத்தையோடு இருப்பேன் அப்படின்னா அது முடியாதுங்கிறது எவன் ஒருவன் பகவானுக்கு கலப்படமற்ற பயன் பயன் கருதாத பக்தி தொண்டனை வளர்த்துள்ளானோ அவன் ஆத்மாவின் உண்மையான நற்குணங்களை வளர்த்து கொள்கிறான் அகை தூக்கி அப்ரதிகா கலப்படம் இல்லாத எதிர்பார்ப்பில்லாத தடையில்லாத பக்தியாக இருக்கணும் அந்த பக்தி இருக்கும்போது தான் அவனுக்கு உண்மையான நற்குணங்கள் வளருது ஆத்மா முழு கடவுளின் அம்சம் என்பதால் பகவானுக்குரிய எல்லா நற்குணங்களையும் பெற்றிருக்கின்றது ஏன் பக்தனாகிறது முக்கியம் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது ஏன்னா இந்த குணங்கள் எங்கிருந்து பெறப்படுது இந்த குணங்கள் எல்லாம் பகவானுக்குரிய குணங்கள் பகவானுக்குரிய உயர்ந்த குணங்கள் இதெல்லாம் அப்போ அந்த பக்தின்ற வழிமுறை மூலமாக ஒரு பக்தன் தன்னை பகவானோட இணைத்து கொள்ளும்போது பகவானோட சங்கத்துக்கு வரும்போது அப்போ அந்த நறுக்குணங்கள் எல்லாம் இந்த பக்தனுக்கும் கிடைக்குது இதுதான் ரகசியம் அதனால தான் இந்த நறுக்குணங்கள் வந்து பக்தனா இல்லாத பட்சத்தில் ஒருத்தன் வளர்த்து கொள்ள முடியாது அந்த நன்னடத்தை இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா யாருக்கிட்ட இருக்கோ அங்கிருந்து தான் அதை நம்ம பெற முடியும் பக்தனா இல்லை அப்படின்னா அப்போ நம்ம அபக்தர்களுடைய சங்கத்தில் இருக்கோம் அசஸ் சங்கத்தில் இருக்கோம் அசஸ் சங்கத்தில் இருக்கும்போது எப்படி நல் நடத்தை இருக்க முடியும் எப்படி நற்குணங்கள் இருக்க முடியும் அது சாத்தியமில்லை ஸோ அதுதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து ஆத்மா ஜட இயற்கை குணங்களினால் மாசடைந்து இருக்கும் பொழுது பௌதிக குணங்களுக்கு ஏற்ப ஒருவன் நல்லவனாகவோ அல்லது கெட்டவனாகவோ கருதப்படுகிறான் ஆனால் அவன் பௌதிக குணங்கள் எல்லாவற்றையும் கடந்து விடும் பொழுது அவனிடம் உள்ள நற்குணங்கள் வெளிப்படுகின்றன ஸோ அதனால தான் பக்தியினுடைய ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டையும் நிறைய குறை கண்டுபிடிக்கிறது மற்றவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது இந்த மாதிரி நல்ல வி நல்ல குணங்கள் இல்லாத விஷயத்தையே நம்ம பார்க்க முடியுது கெட்ட குணங்களும் ஆரம்ப நிலையில் பக்தி பாதையில் ஈடுபடும் போது நமக்கும் இருக்கும் ஆனால் பக்தியில் முன்னேற்றம் அடையடைய இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் விலகி போயிடும் அதாவது அப்படின்னா நம்ம பௌதிக மாசுலேருந்து தூய்மையும் அடைகிறோம்னு அர்த்தம் நம்மளை வந்து பகவானுடைய சேவகன்றத அடையாளப்படுத்திக்கிறோன்னு அர்த்தம் ஆனால் அவன் பௌதிக குணங்கள் எல்லாவற்றையும் பொழுது அவனிடம நற்குணங்கள் வெளிப்படுகின்றன ஒரு பக்தனின் இக்குணங்கள் இருபத்தி ஆறு என்று பின்வருமாறு பட்டியலிடப்பட்டுள்ளன ஸோ ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிர்தத்தில் இருந்து இங்கே ஒரு ஒரு பக்தனுக்கான குணங்கள் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஆறு குணங்கள் ஒரு பட்டியல் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இங்கே பிரபுபாதர பொருள் உரையில் அந்த பட்டியலை கொடுக்குறார் இருபத்தி ஆறு குணங்கள் இருக்குது இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலான்னு பாதையான நேரம் குறைவாக இருக்குது அதனால் கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம் ஸோ முதல் குணம் ஒரு பக்தன் மெர்சிஃபுல் கருணை உள்ளவன் கிருபாலு ஒரு பக்தன் அப்படின்னா அவன் வந்து கருணை உள்ளவன் அதனால தான் பிரபுபாதரை பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வயசான காலத்தில் தன்னுடைய உடல்நிலையை பொருட்படுத்தாது பொருளாதார வசதி இல்லாத பட்சத்திலும் யாருடைய அறிமுகமும் இல்லாத பட்சத்திலும் யாரும் யார் தெரியாத ஒரு ஊரில் ஒரு நாட்டில் போய் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் ஏன்னா அவருக்குள்ளே அவ்வளோ கருணை இருக்குது ஏன்னா மேற்கத்திய நாட்டில் மக்கள் வசதி இருக்குது ஆனால் அறிவு இல்லாததுனால அறியாமையினால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இளைய சமுதாயம் எல்லாம் கிப்பிகளாக மாறிக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க அதை பார்க்கும்போது ஒரு வைஷ்ணவனுக்கு ஒரு பக்தனுக்கு இதயம் வேதனைக்குது அந்த வேதனையை அவனால் பொறுத்து கொள்ள முடியல கருணையோடு அவங்களுக்கு இந்த அறிவை கொடுத்தா அவங்க இந்த வே இந்த கஷ்டத்தில் இருந்து அவங்க விடுபடுவாங்கன்னு சொல்லி அந்த கருணையோடு போய் அந்த பிரச்சாரத்தை செய்கிறார் அடுத்ததாக ஒரு பக்தனானவன் டெஃபியண்ட் அப்படின்னா அக்ருத துரோகா அப்படின்னா யாருக்கும் துரோகம் நினைக்கிறது கிடையாது யாரையும் வெறுக்கிறது கிடையாது யார் சண்டை போகிறது கிடையாது ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி குணம் பார்த்தோம் இல்லையா கருணையோட கருணையோடு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறார் ஸோ அதனால் அவருக்கு வந்து பிடித்தவங்க பிடிக்காதவங்க அப்படின்றதெல்லாம் எல்லாம் கிடையாது அடுத்தது மூணாவது குணம் சத்தியசார சத்தியசார சத்தியம் அப்படின்னா உண்மை ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடியவர் பிரபுபாதர் நமக்கு உண்மையாக இருந்ததுனால தான் கிருஷ்ணர் கொடுத்த அந்த உபதேசங்களை அப்படியே உண்மை உருவில நமக்கு கொடுத்தார் அதுதான் உண்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தம் சீட பரம்பரையில் பெறக்கூடிய அந்த அறிவை எதையும் சேர்க்காம எதையும் எடுத்துடாம எதையும் கலக்காமல் என்ன அறிவு பெறப்பட்டதோ அதை அப்படியே நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான் உண்மையாக இருக்கிறது ஸோ சில பிரபு அதை நம்ம பார்க்கலாம் அஃப்கோர்ஸ் எல்லா ஆச்சாரர்கள்ட்டையும் அதை நம்ம பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி ஒரு பக்தரானவன் சம அவன் வந்து ஈக்குவல் டு எவ்ரி ஒன் எல்லாருக்குமே சமமாக இருக்கான் தீரா தீரா பிரியா பிரியா கரோ கோஸ்வாமிகளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லப்படுது அவங்க தீரா அதீரா எல்லாருக்குமே சமமானவர்களாக இருந்தாங்க அதே போல் நிதோஷா அப்படின்னா தவறு இழைக்காதவர்கள் தப்பு செய்ய மாட்டாங்க கட்டுண்ட ஆத்மாக்கள் அப்படின்னா நம்மளை மாதிரி பந்தப்பட்டவர்கள் அப்படின்னா நம்ம தவறு செய்யக்கூடியவங்க நாலு விதமான குறைபாடுகள் இருக்குது கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் எல்லாருகிட்டையுமே மாய வயப்பட்டிருக்கோம் தப்பு செய்கிறோம் நம்ம ஏமாற்றக்கூடிய சுபாவம் கொண்டிருக்கிறோம் நம்ம குறை உள்ள புலன்கள் கொண்டிருக்கும் ஸோ இந்த நான்கு குறைகள் நம்ம எல்லார்ட்டையுமே இருக்குது ஆனால் ஒரு தூய பக்தன் இடத்துல தப்புன்றது இருக்காது அவரை என்ன செஞ்சாலும் அது பெர்ஃபெக்டானதாக இருக்கும் ஸோ அதே மாதிரி அவர் வந்து மேக்னிமஸ் வதான் ஆயர் ரொம்ப தாராள மனு கொண்டவர் அவர் வந்து வாரி வழங்குவார் குறிப்பாக சைத்தன்ய மகாபிரபு வந்து நமோமகாவதாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தேன்னு சொல்லப்படுது கிருஷ்ண பிரேமியை வந்து வதான் வாரி வழங்குறார் ஸோ சில பிரபுபாதரும் சைத்தன் மகாபிரபுவோட பாதச்சுவடியை பின்பற்றதுனால எந்த பாரபட்சமும் பார்க்காம ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் எல்லா நாடுகளுக்கும் பயணம் பண்ணார் எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண பக்தியை கொடுத்தார் வாரி வழங்குறார் இந்துக்களுக்கு மட்டும் இந்தியாவுக்கு மட்டு குறுகிய மனப்பான்மை இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்குறார் அதே போல் ஒரு பக்தனானவன் ஒரு துய பக்தனானவன் மைல்டு மிருது ரொம்ப மிருதானவன் பிரபுபாதர் கூட யார் வந்து நெருங்கி பழகினாலும் ஆச்சரியப்படுவாங்க இவ்வளோ மைல்டாக இருக்கிறார் இவ்வளோ சாஃப்டாக இருக்கிறார் அதே போல் சுச்சி சுச்சி அப்படின்னா க்ளீன் தூய்மை ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க இருக்கிற இடம் உடுத்திக்கக்கூடிய கூடிய உடை பயன்படுத்தக்கூடிய பொருள் எல்லாமே சுத்தமாக இருக்கணும் சுத்தம் இல்லாமல் இருந்ததுன்னா அது அதே மாதிரி பிரபுபாதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய டேபிளில் வந்து எல்லாமே ஆர்டரில் இருக்கும் பேனான்னா இங்கே இருக்கணும் நோட் புக்குன்னா அங்கே இருக்கணும் கண்ணாடி இங்கே வைக்கணும் குடிக்கிற தண்ணி குடிக்கிற டம்ளர்னா இந்த இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு செட்டப் இருக்கும் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி தான் இருக்கணும் அது சுத்தப்படுத்துகிறவங்க மாற்றி வைக்க வச்சாங்கன்னா திட்டுவார் ஸோ சுவிட்சி அப்படின்னா எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறது அதே மாதிரி ஆர்டரில் ஒரு 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 வரிசை கிரமும் ஒரு முறையாக அதை வச்சுக்கிறது ஸோ அதே மாதிரி அக்கிங்சனா ஒன்பதாவது குணம் அப்படின்னா எந்த ஒரு பௌதிக உடைமைகளுக்காகவும் இயங்கிறது கிடையாது நமக்கு அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு ஏங்கிறது கிடையாது அது இருந்தால் பரவாயில்லையே இது இருந்தால் பரவாயில்லையே அக்கிஞ்சனா பௌதிக ஆசைகள் இல்லாதவங்க பௌதிக உடைமைகள் இல்லாதவங்க அதே போல் சர்வோபகாரகா சர்வ உபகாரக அப்படின்னா எல்லாருக்கும் நல்லதை நினைக்கக்கூடியவங்க சைத்திரை மகாபிரபு சொல்கிறார் பாரத பூமி தே மனுஷ ஜென்ம யாரு ஜன்ம கரி கரிகாரா பகார உபகாரன்ற அந்த வார்த்தை இங்கே சைத்திரை மகாபிரபு உபயோகப்படுத்துகிறார் அப்படின்னா இந்த பாரத பூமியில் பிறந்த நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை என்ன அப்படின்னா மனித வாழ்க்கையினுடைய பக்குவ நிலையை நம்ம அடையணும் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு கடமை நம்ம வாழ்க்கையினுடைய பக்குவ நிலையை அடையணும் போல் நம்ம இந்த பக்குவ நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற மற்றவங்களும் அந்த பக்குவ நிலையை அடையிறதுக்காக நம்ம உபகாரமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு பக்தனானவன் சர்வோபகாரக எல்லாருடைய நன்மைக்காகவும் செயல்படக்கூடியவர் இப்போ பிரபுபர் இந்த இயக்கத்தை உருவாக்கியிருக்கிறார் இன்றைக்கி இந்த கிருஷ்ணபக்தி இயக்கம் இவ்வளோ வளர்ச்சி அடைந்து இத்தனை லட்சம் மக்கள் பக்தர்களாக மாறி இருக்காங்க அப்படின்னா இது ஒரு குறிப்பிட்டவங்களுக்காக குறிப்பிட்ட இனத்துக்காக குறிப்பிட்ட மக்களுக்காகன்றது இல்லாமல் எல்லாருக்கும் நன்மை பண்ணணுன்றது தான் அவருடைய விருப்பம் உலகமே கிருஷ்ண உணர்வுக்கு வரணுன்றது பிரபாருடைய விருப்பம் ஸோ அதே மாதிரி பத்தா பதினொன்றாவது குணம் சாந்தா ரொம்ப அமைதியானவர் பீஸ்ஃபுல் பரபரப்பு இருக்காது அது பரபரப்பாக இருந்தால் அது ரஜகுணம் சோம்பேறித்தனமாக இருந்தால் அது தம குணம் ஸோ ரொம்ப அமைதியாக இருக்கிறது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கிருஷ்ண சரண அவர் வந்து கிருஷ்ணர் இடத்துல சரணடைஞ்சிருக்கிறார் கிருஷ்ணர் மீது பற்றோடு இருக்கிறார் ஸோ கிருஷ்ண பக்தன் சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட சரணடையாமல் பற்று இல்லாமல் இருக்க முடியாது ஸோ கிருஷ்ணர்கிட்ட பற்றோடு இருக்கார் அப்படின்னா அப்போது வேறு எந்த தேவை தேவைத்தாக்களுக்கோ அல்லது வேறு எந்த ஒரு நபருக்கோ கடமைப்பட்டவராக தன்னை கருத்து கிடையாது கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் இல்லையா மா மேகாம் என்ன இடத்தில் மட்டும் சரணடை அப்படிங்கிறார் ஸோ அதனால் பக்தன் கிருஷ்ணரிடத்தில் மட்டும் மட்டும் பற்றோடையவனாக இருக்கான் ஸோ அதே மாதிரி அகாமா அகாம அப்படின்னா அவன் பௌதிக ஆசைகள் எதுவும் இல்லாதவன் தூய பக்தியை பற்றி வரைய இருக்கும்போது சிலர் புது என்ன சொல்கிறார் அகாம சர்வ காமாவா சாரி வேறு எந்த ஆசைகளும் இல்லாமல் நம்ம பகவானுக்கு சேவை பண்ணணுன்றார் அப்படின்னா பகவானை திருப்திப்படுத்தணுன்ற அந்த ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கிறது ஸோ அதே மாதிரி பதினாலாவதா அனீகா அப்படின்னா அவன் வந்து பௌத்திக விஷயங்களை நிறைய உடைமைகளை அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் அப்படின்றத விருப்பம் இல்லாமல் அதை உதாசீனப்படுத்தக்கூடியவர் ப்ரோப்பர் தனக்குன்னு எதையுமே சேர்த்து வச்சுக்கல எல்லாத்தையும் கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தினார் ஆரம்பத்தில் வந்து அவர் அமெரிக்காவுக்கு வந்த புதுசில் கையில் காசு இல்லாத போதும் சரி இந்த இயக்கம் தொடங்கி பெரிய வளர்ச்சி அடைந்து உலகம் முழுக்க நிறைய சொத்துக்கள் சேர்ந்த பிறகும் சரி பிரபுப்படாத இடத்துல பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது தனக்குன்னு எதையுமே சேர்த்து வச்சுக்கல சேவைக்கு என்ன தேவைப்பட்டதோ அதை மட்டும்தான் பயன்படுத்தினார் அதே மாதிரி ஸ்திரம் பதினைந்தாவது குணம் ஃபிக்ஸ்ட் ஸ்திரமாக இருக்கிறது ஒரு இடத்துல நிலையாக ஒரு ஒரு நம்ம நம்ம வந்து அந்த மாதிரி கிடையாதுல்ல நம்ம வந்து ஒரு நாளைக்கு உற்சாகமாக இருப்போம் ஒரு நாள் சோர்ந்து போயிடுவோம் ஒரு நாள் ரொம்ப சோகமாக இருப்போம் ஏண்டா இந்த பக்திக்கு வந்தோம்னு நினைப்போம் ஆனால் பக்தர்கள் தூய பக்தர்கள் அப்படி கிடையாது ஸ்திரமாக ஃபிக்ஸடாக இருப்பாங்க விஜித்த சத்குணா அப்படின்னா ஆறு கெட்ட குணங்கள் இருக்கு இல்லையா காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியர் அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினவங்க அதிலிருந்து விடுபட்டவங்க மித்த புக் அப்படின்னா எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே சாப்பிடக்கூடியவங்க தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றவங்க கிடையாது இந்த சரீர வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அது மட்டுமே இருக்கக்கூடியவங்க நாக்கு வயிறு பாலுறுப்பு இது எல்லாத்தையும் ஒருத்தன் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ரூபகசாமி உபதேஷ அமரத்தினுடைய முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார் இல்லையா வாட்சோ வேகம் மனசக்ரோத வேகம் உதரபஸ்த வேகம்னு ஸோ இந்த கட்டுப்பாடு எல்லாம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவன் தூய பக்தனாக இருக்க முடியும் அப்ரமத்த அப்படின்னா அவன் வந்து பதினெட்டாவது குணம் அது ரொம்ப தெளிவாக இருக்கான் அவன் வந்து இல்லாமல் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடியவர் அதே மாதிரி மானதா ரொம்ப மரியாதையோடு நடந்துக்கிறார் சைத்திர மகாபிரபு சொல்கிறார் இல்லையா திருநா தபி சுனி சேனா தரூரபி ஸ்ரீகிருஷ்ணனா அமானினா மானதேனா கீர்த்தனையா சதாகரி மானதேனா மானதா அந்த குணம் இங்கே சொல்லப்படுது எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறது எந்த மரியாதையும் எதிர்பார்க்காம இருக்கிறது புள்ளை விட பணிவாக இருக்கிறது மரத்தை விட பொறுமையாக இருக்கிறது இந்த குணங்கள் இருக்கும்போது கீர்த்தனையா சதாகரின்னு சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி மரியாதையோடு நடந்துக்கூடியவர் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறார் எல்லா உயிர்களையும் பகவானுடைய அம்சமாக பார்க்குறாரு அமானி அப்படின்னா எந்த ஒரு பொய்யான கௌரவமும் இல்லாமல் இருக்கிறது நான் எவ்வளோ பெரிய பக்தன் தெரியுமா எவ்வளோ வருஷமாக பக்தி பண்ணுறது தெரியுமா அப்படின்ற அந்த கர்வம் எல்லாம் எதுவுமே கிடையாது பொய் கௌரவம் இல்லாமல் இருக்கக்கூடியவர் அதே மாதிரி கிரேவ் கம்பீரம் கருணா ரொம்ப அனுதாபம் உள்ளவர் கருணை உள்ளவர் மைத்ரோ நட்போடு இருக்கக்கூடியவர் சுகிருதம் சர்வதேகி நாம்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து கபிலே தேவர் தன்னுடைய தாய் தேவகுத்திக்கு ஒரு சாதுன்னா யாருன்றதை சொல்லும்போது சொல்கிறார் எல்லா உயிர்களுக்கும் ரொம்ப நன்மையை நினைக்கக்கூடிய ஒரு சுகிருதா இருக்கக்கூடியவர் தான் கிருஷ்ணர் பகவான் அதே போல் பக்தர்களும் ஸோ மைத்ரா அப்படின்னா நட்போடு இருக்கிறது அதே மாதிரி கவி கவித மிக்கவர் க கவிஞராக இருக்கக்கூடியவர் சில பிரபாதர் பக்தி விநாத் தாக்கூர் தாகூர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க கவிதைகளை எழுதியிருக்காங்க கிருஷ்ண பக்தி தத்துவங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த கவிதைகள் மூலமாக அதே போல் எக்ஸ்பர்ட் தக்ஷா நிறைய விஷயங்களை பிரபாவரை எடுத்துக்கிட்டேன்னா சமைக்கிறதுல இசைக்கருவிகள் வாசிக்கிறதுல உபநியாசம் கொடுக்கறதுல மக்கள்கிட்ட பழகிறதுல வாதங்கள் செய்யும்போது மக்களை கேப்சர் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் என்னென்னவோ விஷயங்கள் பிரபபாதர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தார் ஸோ அதே மாதிரி இருபத்தி ஆறாவது குணம் மௌனி அவர் வந்து சைலண்ட்டாக இருப்பார் சைலண்டாக அப்படின்னா எதுவுமே பேசாமல் மௌனம் வேறு தான் இருக்காங்க இல்லையா ஒரு சிலர் அந்த மாதிரி கிடையாது மௌனம் அப்படின்னா கிருஷ்ண கதா எவ்வளோ வேணால் பேசலாம் கிருஷ்ண கதா தவிர வேறு எதையும் பேசாமல் இருக்கிறது தான் மௌனம் ஸோ பிரபுபார் வந்து மணிக்கணக்கில் பிரச்சாரம் பைய செய்ய தயார் ஆனால் கிருஷ்ணகத்தா இல்லாத கிராமிய கதாவாக இருந்ததுன்னா அதுக்கு அவர் தயார் இல்லை ஸோ இந்த குணங்கள் எல்லாம் தான் ஒரு பக்தனுக்கான குணங்கள் அப்படின்னு இருபத்தி ஆறு குணங்களாக பட்டியலிடப்பட்டிருக்கு ஸோ ஸ்ரீமத் பாகவதத்தில் யஷாஸ்திரி பக்திர் பகவத் கிஞ்சனா சர்வைர் குண சமா சுதேஸ்வரா ஹராவபக்தஸ் குதோ மகத்குணா மனோரதேனா சதி தாவதோ பகீ ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது ஸோ இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா யார் ஒருத்தர் வந்து பகவானுடைய தூய பக்தரா கிஞ்சனருடைய பக்தியில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தேவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சர்வ குணங்களும் இருக்கும் அதே மாதிரி யாரொருத்தர் தவத்தோ பகி மனம் போன போக்கில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்களுக்கு எந்த நற்குணமும் இருக்க முடியாது அப்படின்னு பாகவத்தம் சொல்லுது ஸோ இந்த கருத்து இன்றைக்கி பார்த்த இந்த ஸ்லோகத்தினுடைய இந்த பொருளுறைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது ஸோ இந்த நற்குணங்கள் எல்லாம் பக்தர்களுக்கு மட்டுமே இருக்கும் அப்படின்றதுக்கு காரணம் அந்த குணங்கள் எல்லாம் இந்த நற்குணங்கள் எல்லாம் பகவானுக்கே உரிய குணங்கள் ஸோ பகவானுடைய பக்தி தொண்டில் பக்தர்கள் ஈடுபடும்போது பகவானுடனான அந்த சங்கம் கிடைக்கிறதுனால பக்தர்களுக்கும் அந்த நற்குணங்கள் வளருது ஸோ இந்த நற்குணங்களும் நன்னடத்தையும் நமக்கு வளரணும் அப்படின்னா நம்ம பக்தியில் எவ்வளவு வேகமாக எவ்வளோ ஸ்ரத்தையோடு உண்மையாக பயிற்சி செய்து முன்னேற முடியுமோ அவ்வளோ முன்னேறும்போது அந்த நற்குணங்களும் நல்ல நடத்தையும் நம்ம இடத்துல தானாகவே வளரும் ஹரே கிருஷ்ணா ஸோ எல்லா பக்தர்களுக்கும் மிக்க நன்றி பொறுமையோடு இவ்வளோ நேர நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதுக்கு கிரந்தராஜ் சுமத் பாகவதம் கி ஜாய் ஸ்ரீல பிரபுபா கி ஜாய் ஹரே கிருஷ்ணா